பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எப்போது நடைபெறும்? கொரோனா வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் எதிரொலியாக மார்ச் 27 தொடங்க வேண்டிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 15 தேதியில் நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. கொரோனாவின் தாக்கம் இன்னும் குறையவில்லை. கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கிறது. கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கின்றது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டன. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 26 தேதி நடைபெற வேண்டிய தேர்வு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று 24ஆம் தேதி நடந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத முடியாத 1000 மாணவர்களுக்கு பிறகு தேதி அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த சூழலில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறுமா நடைபெறாதா என்ற எதிர்பார்ப்பில் மாணவர்களும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களும் உள்ளன. பள்ளிக் கல்வித்துறை சார்பில் சில தகவல்கள் வெளிவந்துள்ளன. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எதிர்காலத்தில் உயர்கல்விக்கு செல்வதற்காகவும் வேலைக்கு செல்வதற்காகவும் தேர்வினை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். கொரோனா வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்ட பகுதிகளின் பட்டியல் மக்கள் நல்வாழ்வுத்துறையிடமிருந்து பெறப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் தேர்வு மையங்களை வேறு இடத்திற்கு மாற்றி தேர்வு நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அனைவருக்கும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் தேர்வு மையத்தில் அமர வைக்கப்படுவார்கள். மாணவர்கள் தற்போது உள்ள விடுமுறையை பயன்படுத்தி தேர்வுக்கு தங்களை தயார் செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு தேர்விற்கும் விடுமுறைகள் அதிக அளவில் அளிக்கப்படாமல் அரசு விதித்த கட்டுப்பாட்டுகளுடன் 10 நாட்களுக்குள் தேர்வுகளை நடத்தி முடிக்குமாறு முடிவு செய்துள்ளோம். தேர்வு நடைபெறும் தேதி மற்றும் கால அட்டவணை கொரோனா வைரஸ் தொற்று கட்டுப்பாட்டுக்குள் வந்த பின்னர் அறிவிக்கப்படும். எனவே மாணவர்கள் தங்களை தேர்வுக்கு தயார் செய்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார்.